இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 மினிட் ஒன்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜை அதிகமாக மிச்சம் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை அதோட குவாலிட்டி கம்மியாகாமல் அதோட மெமரி சைஸை மட்டும் இது கம்மி பண்ணி கொடுத்துரும். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே கிராமேட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோ டிடெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் எங்கெல்லாம் ஃபோட்டோஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக இது சர்ச் பண்ணி எடுத்துரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் மெமரியை கம்மி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கீழே கிராமேட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ண ஃபோட்டோஸ் இது குவாலிட்டியே கம்மியாகாமல் அதோட மெமரி சைஸ் மட்டும் நமக்கு கம்மி பண்ணி கொடுத்துரும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ மெமரி ஃப்ரீ பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் டெலிட் ஒரிஜினல் இமேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதிக மெமரி உள்ள இமேஜை வந்து டெலிட் பண்ணிடும். இந்த ஃபோட்டோஸ்லாம் எங்கே சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜரில் கிராமேட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண இமேஜஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்கேல் பண்ணி பார்த்தாலும் அதோட குவாலிட்டி எதுவுமே கம்மியாக இருக்காது. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸை அதோட குவாலிட்டி கம்மியாகாமல் அதோட மெமரி சைஸ் மட்டும் கம்மி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த ஆப் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் போகும். அது கீழே ஸ்க்ரால் பண்ணுறப்ப 7 செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.